பயங்கரமா இருக்கு. ஏய் ப்ரோ ப்ரோ ஹெல்மெட் ப்ரோ ப்ரோ ஹெல்மெட் ப்ரோ ப்ரோ ஹெல்மெட் என்ன பங்க அது குத்தி தரணும்னு குஜால மாயிச்சா உனக்கு. ஸோ இது நாங்கள் பில் பாறை. ஸோ ஃபைனலி அந்த பில் பாறையை மீட் பண்ண இந்த மலையில காட்டில் காலேரி வந்தோம். கடைசியில் அந்த ஃபைனலி அந்த பில் பாறை மீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு எந்த பாறை தட்டோம், அந்த பில் பாறை தட்டுறவன இந்த நார்மல் பாறை தட்டிடுவோம் ப்ரோ. கையில கீழே போட்டுறது ப்ரோ பயமாக இருக்கு. ஃபஸ்ட்டு தட்டியாச்சு, இப்போ வா ப்ரோ. இன்னும் குழந்தை என்ன ப்ரோ எந்த தட்டணும் சவுண்ட் கேட்கு. ஐயோ இங்கே தட்டணும், தட்டுங்க தட்டுங்க. என்னவா இருக்கு இது? என்ன ப்ரோ எனக்கும் அதிசயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போகலாம் பாத்தியா? இல்லையா, காதை வச்சு கேளுங்க. நீங்க காதை வைங்க ப்ரோ, சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களோட கர்ஜன் எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களா. ஐயோ கேமரா போட்டுடுச்சுடா. ஸோ ஃபேமே இங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா ராணி, இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் உள்ளன்ட்டு இருக்கோங்க. வா பயங்கரமாக இருக்கு. ஸோ இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம், பட் அதுக்கப்புறம் ஸோ நல்லா வயிறு ஃபுல் ஆகிட்டக்கப்புறம் தரமாக இருக்குது. அப்படியே ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியல, பட் அங்கே போயிட்டு முன்னாடி பார்த்தா ஒரு இடம் இருக்கும்ல. அதான் இது மேபி பார்ட் ஒன் பார்ட் டூவாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ரெண்டு கண்டென்ட்டாக போட்டுறேன், பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டுறேன். பிளாக் ஈகலோட செயின் பயங்கர இதுவாக இருக்குது, க்ரக் 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 அப்படின்னு வருது. நம்ம நண்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, போங்க ப்ரோ போங்க, ஏன் ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்றது. பிளாக் ஈகிளை பறக்க வைக்க தயாராகி விடும். பட் க்ளவுடெல்லாம் ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது, பட் மழை பெஞ்சால் நல்லா இருக்கும்பா. எனக்கு மழையில் பைக் ஓட்டுறனா ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே பைக்கு மழையில் ஓட்டணுமா ஓட்டுமான்னு வச்சுட்ருக்கேன். மழை வரும் நானும் இப்போ பார்க்குறேன். ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்கு எத்தனை கிலோ, ராணிப்பேட்டைக்கு எத்தனை கிலோமீட்டருக்குன்னா 8 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஸோ சீக்கிரம் சீக்கிரமாக அங்கே போயிட்டு பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களோட கொஞ்சம் அட்ரான்சிட்டியாக இருந்திருக்கும், பட் உங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு தெரியலங்க. பட் எனக்கு நமக்கு என்னன்னா ஹாப்பியாக இருக்கிறதாங்க பிடிக்குமே. மனசு வலி இருக்காடா, வலிக்கு வலி இருக்குது, பட் ஆனால் அவன் மனசுக்குள்ளே இருக்குங்க. ஸோ வெளியே பெருசாக காட்டிக்கல, பட் ஏதோ பசங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க பசங்க. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை சொல்லுங்க என்னாச்சுன்னு அப்போ அந்த மாதிரின்னு சொன்னேன். நம்புறேங்க, நான் ஒரு லெவலுக்கு யூடியூபராக மாறுவேன், என்னால் முடியும். நான் என்னை நம்பி 600 பேர் இருக்காங்க, பட் 600 பேர் 600,000 பேராக மாற்றுறதும், 600,000 பேராக 600,000 பேராக மாற்றுறதும் என்கிட்ட தாங்க. வாவ், இந்த ரைடில் போனால் தான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த பைக் ரைட் பண்ணால் எந்த பிரச்சனையும் மறந்துடுவோமா. வா அப்போ அப்போ ஞாபகம் வருது, எல்லாமே ஞாபகம் வருது. பட்டு லைக் இருந்தாலும் மறக்க அந்த ஃபீலிங்ஸ் இல்லாமல் இருக்குல்ல. இவன் பைக் இருக்கிறதுனால அந்த ஃபீலிங்ஸும் தெரியல எனக்கு. ஸோ லவ் யூ ஆல்சோ மே. சூப்பராக இருக்கே கேட்காதான் உருன்னு. என்னன்னாங்க பைக்கு நான் ஸ்பீடாக ஓட்டும்போது எனக்கு பயம் வரல, பட் ஏகே காதலன் கூட போகும்போது பயமாக இருக்குங்க. ஸோ மனுஷன் அசால்ட்டாக 110 தான் தாண்டாரு. அண்ணே நான் ஆல்ரெடி பின்னாடி ஒருத்தர் இருக்காண்ணே, நீயும் ஏறிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அசால்ட்டாக 110 அந்த பண்ணுற பிரேக்கிங்கில் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன். சிப்கார்டு தூக்கிச்சாலு, எல்லா லைஃப்பும் இந்த சிப்கார்டிலே போகுது.
இயற்கை காலங்கள் போட்டுட்டு இருக்க அந்த என்னது அது வா அந்த பீட் வச்சிருப்போம் அந்த சவுண்ட் எக்ஸாக்ட் பயங்கரமாக இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எக்ஸாக்டாக நம்ம பைக்கை மாற்றிருக்க வேண்டியது தான் இன்ஜினில் ப்ராப்ளம் அதிகமாக சேண்ட்ரும் இன்ஜினில் ப்ராப்ளம் அதிகமாக வைக்குமோன்ட்டு தாங்க நான் விட்டு வச்சுருக்கேன் பட் இன்ஜின் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் இருந்துச்சோ தலைவனை செதுக்கியிருப்பேன் பைக்கை செதுக்கு செதுக்கு செதுக்கி இருப்பேன் ஸோ அண்ணன் தம்பியும் பயங்கரமாக கொஞ்சம் ஸோ இது என்னன்னே தெரியலங்க இது ஏதோ சந்தோஷம் கூப்பிட்டு போகுது ஸோ இப்போ போகிற பிளேஸோட நேம் என்னென்னாங்க பெல்ட் ரா ஓ ஏதோ மீனிங் ஆஹா பங்கு பயங்கரமாக இருக்குது பங்கு ரோடு எங்காயிலும் பார்த்தது உண்டோ தீநீருடன் சேர்ந்தது உண்டோ அதாவோ இது வந்துச்சு இது என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு இடமா ஏதோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லை அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மாதிரி இருக்கு பரவாயில்ல நாலு ஊர் டவர் கிடைக்கலையா அண்ணே அண்ணே என்னண்ணே இது நடுக்காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம் இது நானும் அதான் ப்ரோ நினச்சேன் ஹாய் காய்ஸ் ஸோ என்னண்ணாங்க சரியான ஃபன் என்னடா கால் அதிகமாக ஃபன் நடந்துச்சு பட் இப்போ நடந்தது தான் ஃபன் ஸோ நாங்கள் பட் நான் என்ன சொல்கிறது அட்வென்ச்சர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் வா வா டே இதெல்லாம் எந்த மரத்துக்கு யாரா ஏற்ற பிறந்துட்டோம் யோ ஓ ஜோ ஆஹா சஞ்சயோட ஃபஸ்ட்டு ஸ்கில் இப்போ மாறப்போகுது சஞ்சய் போலீஸ் தலை இறங்கு தலை என்ட்ரி போட்டு வரல வாங்கிட்டா முத்து பூரா கையில் வாங்க ஒருத்துங்க இழுச்சு ஏற ஆரம்பிச்சிச்சு எங்கடா ரோடு ரோடே தெரியலடா முத்து எங்கடா என்னடா இது ரோடே தெரியல நேரா போய் கவுந்துருவோம் போல எப்படி இதுலாம் அல்ல ஏன் ப்ரோ ரோடே தெரிய மாட்டுது ஏய் ரொம்ப ரிஸ்க்டா சைடில் எல்லாம் போட்டிருப்பானுங்க இன்னும் எதுவுமே போடாமங்கிறானுங்க ஸோ வண்டி எவியே கத்துங்க இப்போ இருக்கிற சைனோட கண்டிஷனுக்கு ஐயோ இன்னும் மேலே போட்டு
என்னடா வண்டி தினடுது. ஸோ இதா தலை பயமாக்கு தலை எனக்கு ஓட்டத்துக்கு இல்லை எதுவுமே இல்லை. ஏண்டா எதுவுமே இல்லை சைடில், பயப்படாத பயப்படாத, யாம் இருக்க பயம் என்றா சஞ்சய் இருக்க பயம் என்றா. எப்பா இவன் அசால்ட்டா ஓட்டு போறான்டா டேய், எவ்வளவு டேஞ்சரஸ்ரா எப்பா. ஐயோ ஜவாதல்சே தோத்துரும் போலக்குறா டேய். ஸோ ஏன்னா நாங்கள் தரமான ஐட்டு அதான் லாக் பண்ண இப்படி தான் உங்களுக்கு லாக் கம்மியாக தெரியும், பைக்கு இப்படி போகுது. எங்களுக்கு அந்த பெல்ட்ராக் எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரே காரணத்தினால இது அப்படி அது ஏதோ ஒயிட் கலரில் ஒரு இது மாதிரி தெரியுது அங்கே அங்கிட்டு அங்கே இது. சரி அதை ரிசீவ் பண்ணிட்டு போயிடலாம். அது ஏன் அப்படி சுற்றி போனோம் சரியா, அதை போயிட்டு அப்புறம் இங்கே ஏதோ போகிறாங்க கோயில் ஏதோ இருக்கு போகலாம், அதை போயிட்டு ஒரு பிளான் இருக்கும். நீ இப்படி போக முத்து இப்படி காட்டும். ஸோ ஒத்துப்பா என்ன பண்ணுறீங்க ஃபோட்டோகிராஃபி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எங்கே மயக்கம் என்ன தனுசாங்க நீங்கள் பங்க இதை எடுத்து கொடுக்குறியா, இதை எடுத்து கொடுக்குறியா, இதை எடுத்து கொடுக்குறியா, நான் வீடியோ எடுத்துறியான்னு நம்ம என்ன அந்த கம்மியில சொரி வச்சு தெரியுமா. ஒன்னும் ஆகலையா, ஹெல்மெட் கீழே வரைக்கும் போய் எனக்கு நீங்களும் எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாங்க. கில்லி அட கில்லி வா கில்லி ப்ரோ பறந்துட போகுது ப்ரோ. ஆஹா சீரியஸா ஒர்த்தா இருப்பீங்க.
வருது போலயே, மழை வருது போல ப்ரோ. மழை பெய்யுது, மழை பெய்யுது நினைச்சிட்டேன் நான். என் ஃப்ரெண்டோட விருப்பி பார்த்தீங்கன்னா மழைங்க, மழை தெரியுது அந்த ஒயிட் கலரில் இருக்குது எல்லாமே மழை தான். பட் அந்த மழை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போது இந்த பக்கம் மழை பிச்சுக்கு போகுது. பட் இந்த ஹாப்பியாக இருக்கு. லிட்டில் ரைடர் இப்படி மழையில் ஒதுங்கிட்டாரு குளிர்னு. ஆஹா, இதில் கொட்டட்டா, பயங்கரமான மழை. மழை அது இல்லைன்னா நம்ம பசங்க எல்லாம் ஒதுங்கியாச்சு மழையில். மேலே காமிங்க எவ்வளோ பேர் வந்து இந்த இதில் தான் ஒதுங்கி இருக்கோம். மேலே நிற்கிறதுக்கு இடம் உள்ள பொறிக்க முடியாடா. ஸோ ஏன்னா நாங்கள் பில்டருக்கு அங்கே இருக்கும் மழையில் நினச்சிக்கிட்டே போகிறோம். வாங்க அந்த மழை நிக்க போதுங்க. அவ்வளவுதான், மழை அப்படி போயிடுச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரோ, எனக்கு முடி அதிகமா கொட்டிச்சோ. கோப்ரோ ஃபுல், கோப்ரோ ஃபுல்ல போகாதடா. சார்ஜ் கம்மியா இருக்கு. புனிதமான காதல் ஓம் நம சிவாயா கோவிந்தா தேவிக்கு. மணிப்பாறை கிட்ட வந்துட்டோம். பட் மழையில பயங்கரமா நின்றுட்டேங்க. நல்லா இருக்கு. அதுவும் என்ன பண்ணோம் கோயில மணி ஓடிக்கோங்க. இந்த மலைக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம். காஞ்சிநகரி அப்புறம் அங்க ஒரு கோவில் இருக்கு. ஆக்சுவலா அது விசிட் பண்றதுன்னா உங்களோட இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்கு, அது இன்னும் நாங்க பாக்கல. அப்புறம் அங்க ஒரு வியூ இருக்குங்க, செம்மையா இருக்குது. கிரீனிஷா இருக்கும் போது வந்தீங்கன்னா உண்மையா ஒரு ஒன் டே ட்ரிப், ஒரு டூ ஹவர் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஐ வில் விசிட். அதுதான் ஸோ ஓகே தான் மனசாட்டா பாய் பாய். அவரோட அதெல்லாம் கட்டிடலாம். இவ்வளோ நேரம் அந்த பெல்ட்ராக்காக தான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோம். கட்சியில் அந்த ஃபைனலி அந்த பெல்ட்ராக் கட்டிட்டு ஃபஸ்ட்டு எந்த பாய் தட்டுவோம், அந்த பெல் பாறை தட்டுறவன அந்த நார்மல் பாறை தட்டிடுவோம் ப்ரோ. கையில் கீழே போட்டுறது ப்ரோ பயமாக இருக்கு. ஃபஸ்ட்டு தட்டியாச்சு, இப்போ வா ப்ரோ. இன்னும் குழந்தை என்ன ப்ரோ, எந்த தட்டம் மட்டும் சவுண்ட் கேட்கும். இங்கே தட்டணும், தட்டுங்க தட்டுங்க.
என்னவா இருக்கு இது? தெரியல ப்ரோ, எனக்கும் அதிசயமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு போய் கலவா பாத்தியா இல்லையா? காலை வச்சு கேளுங்க, நீங்க காலை வைங்க ப்ரோ, சவுண்ட் எப்படி இருக்குன்னு. உங்களோட கர்ஜன் எல்லாம் வீஸ் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களா. சோ பெல்ல சச்சி ஸ்கூல் ஊடு போங்க எல்லாம் கைய செவுந்து போச்சு. எனக்கு பெல் அடிக்க சான்ஸ் தர மாட்டாங்கடா. சோ இதுதாங்க பெல் பாறை, மணி பாறை, பெல் பாறை எல்லாம் ஒண்ணு தானே. வண்டிங்கிட்டு தாண்டுவானா நார்மல் மணில தட்டா அப்படி கேக்கும், பட் இதுல தட்டா பயங்கரமா கேக்குறீங்க. நம்ம தலைவர் தான் தட்டுங்க. என்ன பண்ணு, அதுக்கு பிடிச்சி தட்டணும்னு குஜாலம் ஆயிடுச்சு அவனுக்கு. இதுதாங்க பில்பாறை. ஸோ ஃபைனலி அந்த பில்பாறையை மீட் பண்ணு இந்த மழையில காட்டில். மழைலாம் மறுபடியும் திரும்ப மழை வருதுன்னு நினைக்கிறேன், பட் சாட்டிஸ்ஃபைடு. அந்த சோகம் எல்லாம் பறந்து போச்சு. அதுக்கப்புறம் போனா போகட்டும் போங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்க நல்லா போட்டுருங்க. நம்ம ப்ரோட சேனலும் அப்புறம் வேலூர் வில்லேஜ் ரேடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அது அவர் தான். இருங்க, அவர் என்ன பண்ணுறாங்க அப்புறம் இயற்கை கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நல்லா போட்டுங்க. அவர் விளாக்கு, அவர் விளாக் எடுத்து பயங்கரமாக இருக்கு. உண்மையிலுமே எனக்கு இது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அதை பார்த்தோம் டங் 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 நாலு தட்டேன். ஸோ மறக்காமல் கீழே போயிட்டு விளாக் விளாக் கிளம்பும் போது விளாக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ பை ஃபேமே. சவுண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கேட்குது? ஸோ செம்மையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் ஊரில் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட்